அன்பார்ந்த ஹெட்லைன் ஸ்ரீவீரர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசியை பொறுத்தவரை ஒரு சந்தோஷமான எதிர்காலம் இப்பதான் அவங்களுக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். சினிமா பாட்டில் வறுமைய ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது, அந்த மாதிரி வார்த்தைக்கு இணங்க ஒரு பிரகாசமான எதிர்காலம் ரிஷப ராசிக்கு காத்திருக்கிறது. உங்க ராசியை விட்டு பாம்பு வெளியில போகுது, பாம்பு வெளியில போகுதும் கருணாகும். அதாவது சிவவாக்கியர் சொன்னதைப் போல, புலிப்பாணி சொன்னதைப் போல, கண்டமாம் 2-7-8 கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தால் கண்டமே மிகுதியாகும், பொருட்கள் விரயம் நாசமாகும் அப்படின்ற வார்த்தைக்கு இணங்க அந்த ரிஷபராசியை விட்டு பாம்பு வெளியில போறாரு. அப்ப ரிஷபராசிக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உள்ள ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதமான ஒரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி அமைகிறது. ரிஷபராசி நேயர்கள், என்னெல்லாம் ரிஷபராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாள் வரையில் உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருந்து வருதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ஒரு சில ரிஷபராசி நண்பர்களுக்கு பெண்கள் விஷயத்தில் தலைகுனிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், சொசைட்டியில் ஒரு தலைகுனிவு, வீண்பிடி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் செய்யாத தப்புக்கு குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு 10 செய்கிற இடத்துல நீங்கள் அந்த போய் இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு வீண்படி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்பஸ்தானமாகட்டும், குடும்பமாகட்டும், அல்லது வெளியில் சொசைட்டியில் வேலை செய்கிற இடத்துல, உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, வெளியில் பழகக்கூடிய இடங்களில் சொல்ல முடியாத, வெளியில் சொல்ல முடியாத பல விதமான சிக்கல்களை இந்த ரிஷபராசி என்பவர்கள் வீண்படி அவமானங்கள் எல்லாம் சந்தித்திருக்கலாம். அது வேலை செய்கிற இடத்துல ஒரு ஓனர் உங்களை திட்டிருக்கலாம், அல்லது உங்கள் பாஸ் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்கலாம், உங்களுடைய சிஇஓ அல்லது உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு அன்சப்போர்ட்டடாக இருந்திருக்கலாம், மேபி எனி ஒன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்குமே ஆனால் அவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. உங்களை பற்றி ரியலைஸ் பண்ணி சாரிப்பா நான் ஒன்று தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு அவங்க எதிரியே உங்கள்கிட்ட வந்து சரணாகதி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசி நேயர்களே. அப்போ மற்ற ராசி என்பர்கள் பிராயச்சித்தம் பரிகாரம் ராகுவை வணங்குவது கேதுவை வணங்குவது என்பதை விட நிச்சயமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ராகு கேது வழிபாடு மிக 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 முக்கியமான ஒன்றாக அமைகிறது. அப்போது இது நாள் வரையில் ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12th வீடாக இருக்கக்கூடிய மேஷத்திற்கு செல்கிறார். அப்போ அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் 6-12 மறைந்தால் நல்லது அப்படின் தான் நம்மளுடைய ஜோதிடம் சொல்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அசுப கிரகமாக இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் 12 மறைகின்ற பொழுது நிச்சயமாக ரிஷபராசி என்பவர்களே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகின்ற பொழுது உடனே அதை நம்ம லாட்டரி சீட்டை விடுறோமா, ஒரு பேங்க் நிறைய பைசா எடுத்து வந்து வாசலில் வச்சுட்டு போவாங்களா, இல்லை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்களா, அப்படி கிடையாது. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் எதுங்க, நீண்ட காலமாக முடிவடையாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வம்பு வழக்குகளாக இருக்கலாம், ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண பந்தமாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க பேசிக்காமல் இருக்கிறது, அக்கா தங்கி பேசிக்காமல் இருக்கிறது, அல்லது ஒரு சொத்து பத்து சம்மந்தப்பட்டது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது சைன் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை நீங்கள் ஒரு இடத்த வாங்கிங்க லாக் ஆகி அதில் போய் ஏமாந்து நிற்கிறது, பணம் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறது, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது லாக் ஆகி நிற்கிறது, பணங்காசு கடன் சம்மந்தப்பட்டதாக திக்கு முக்காடி போய் நிற்கிறது, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் இருக்கிறது, கட்ட பஞ்சாயத்துகள், ஊர் வம்பு வழக்குகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனையும் மேபி இருக்க போகிறது கிடையாது. ஸோ ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை ராகு வந்து ரிஷபத்தில் இருந்தார்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ராகு என்ன பண்ணுவாருங்க, அந்த ரிஷபராசி அன்பர்களை ஏதேனும் ஒரு சிக்கலை மாட்டி வச்சிருப்பார், ஏதாவது ஒரு இடத்துல போய் தலைகுனியை ஒரு இழுக்கை ஏற்படுத்தியிருப்பார். அப்படி அவர் செய்த அந்த தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக போகும்போது அந்த ராகு உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு. அது செய்தொழில் ஆகலாம், பிஸ்னஸ் ஆகலாம், அல்லது உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், அதே போல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே போல் வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர், ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ், டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே. தொழில்துறையை பொறுத்தவரை இனிமே தான் உங்களுடைய எதிர்காலமே அமைய இருக்கின்றது. அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியலை பொறுத்தவரை அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. பேர்புகள் கைகூடும். இன்னும் கூட சொல்லப்போனால் பதவி பட்டம் அந்தஸ்தெல்லாம் உங்களை தேடி வரும் ரிஷபராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு தமிழ் வருட பிறப்பு இந்த புத்தாண்டு பலன்கள்.
பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறகப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலும் ரிஷபராசிக்கு நன்மையைத்தான் தருகிறது. ஒரு பக்கம் ராகு கேதுவால நன்மை, 12/6/12 இருக்கக்கூடிய ராகு கேது நன்மை செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 3/11 இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நன்மை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 4/10 இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நன்மை. அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய கஷ்டகாலம் விலகியது அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சுபக்ரத வருடத்தில் ஒரே ஒரு பெயர்ச்சி தான் நடக்கும் போது, அது சனி பெயர்ச்சி மட்டும்தான். அந்த சனி பெயர்ச்சி கூட ஏற்ற இறக்கங்களோடு கொஞ்சம் 4 மாதம் முன்னே 4 மாதம் பின்ன இதே மாதிரி தான் சனி பகவான் வக்ரான் நிவர்த்தி அதிச்சாரம் இதெல்லாம் அவ்வளவு நடந்துட்டு இருக்க போது. அப்போ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசினியர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் உள்ளன. மெயினா ரிஷபராசி என்பர்கள் ஏகப்பட்ட பிரச்சனை, அதாவது மெயின கடன் பிரச்சனை, கடன் சுமைகள், ஒரு சுத்தி கடன் வாங்கிட்ட சாமி, என்ற இருக்கிறது எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் சாமி, எல்லாம் பைசா போய் லாக் ஆயிடுத்து, ஒரு இடத்துல போய் இந்த இடத்துல மாட்டிக்கிடுச்சு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ரிஷபராசினியர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை மீண்டும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ரிஷபராசி நேயர்களே. இழந்ததை மீண்டும் நீங்கள் பெற முடியும், நல்ல இடத்துக்கு நீங்க போய் ரீச் பண்ண முடியும். சரி, பிசினஸ் எப்படி இருக்கும்? பிசினஸை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. உங்க ராசிக்கு 7வது பாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார், உங்க ராசிக்கு 3வது பாவத்தை பார்க்கிறார், உங்க ராசிக்கு 5வது பாவத்தை பார்க்கிறார். அப்ப 3, 5, 7 என்ற இந்த சுபஸ்தானங்களை மெயினா பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பூர்வ புண்ணியங்கள் ஏற்பட்டு ஜென்ம ஜென்மாந்திரத்திலே உங்களுக்கு ஏதேனும் பாக்கியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், நான் யாருக்கும் கெடுதலே பண்ண சாமி, நான் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த நன்மைகள் தடைப்பட்டிருக்குமே ஆனால், தர்மங்கள் தடைப்பட்டிருக்குமே ஆனால், உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டிருக்குன்னு சொன்னாக்கா அந்த தடைகள் விலகும். நல்லது நடக்க போகுது ரிஷபராசினியர்களே, குருவுடைய அந்த மீனராசி இருக்கக்கூடிய குருவா. அப்போ ஒரு பக்கம் ராகு கேதுவும் நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க, 6/12 அமர்ந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை தருகிறார், 12 இருக்கக்கூடிய ராகு நல்ல முன்னேற்றத்தை தருகிறார், 6 இருக்கக்கூடிய கேது மறைமுகமான வருமானங்களை தரப்போகிறார், அதே போல உங்களுக்கு 11 இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் லாபம் அதிகரிக்கும். ரிஷபராசி என்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். மெயினா ஒரு குருவுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய பேங்க் செக்டர், ஃபைனான்ஸ், அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஐடி ஃபீல்டு, ஐடி பிசினஸ் சென்டர்ஸ், ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டரிஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே நன்மை நடைபெறக்கூடியதாக அமைகிறது. பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் காம்படிஷன்ஸ் இதெல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. இதே போல வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் அதிகமானதாக, ராகுவும் சனியும் இருக்கிறதுனால சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க, இடமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய ஹையர் ஆபீசரை கொஞ்சம் நீங்க அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத மின்படி அவமானங்கள், தலைமுனிவுகள், அதே சமயத்தில் பெண்களால் தொந்தரவு இல்லை ஆண்களால் தொந்தரவு, செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவிப்பது, தலைமுனைவை ஏற்படுத்துவது, பேர் புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவது, இதெல்லாம் இந்த ராகு சனி செய்வாங்க. ஸோ ஜாப் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உறவு முறைகளில் அதிக அக்கறை தேவை, ஆண் பெண் உறவு முறைகளில் ரொம்ப அக்கறை தேவை. சாமி நான் இவரோட பழகிட்டு இருக்கேன், ஒரு 10 வருஷமா பழகிறேன், நான் ஒரு 5 வருஷமா பழகிறேன், ஏன்னா படிக்கிற இடத்துல பழகிறேன், எனக்கு அவர் தெரியும், அவர் ரொம்ப நல்லவங்க, நான் சொன்னேன் இப்படி பண்ண மாட்டேங்கிறேன், இந்த மாதிரியான வரக்கூடியவர்கள். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு அமையுமா, அவர் எங்களுக்கு கிடைப்பாரா? அதே போல கணவன் மனைவி எனக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க, திரும்ப வீட்டுக்கு வருவாங்களா? பொண்ணு சாமி வீட்டு விட்டு வெளியே போயிடுச்சு, வீட்டுக்கு வருமா?
பையன் வீட்டு வெளியே போயிட்டான், குடும்பத்துக்கு அசிங்கமா போச்சு, வீட்டுக்கு குடும்பத்துக்கு தலை குனிவு, இதெல்லாம் மீண்டும் எங்களுக்கு நடக்குமா, நாங்கள் திரும்பியும் நல்ல பொசிஷனுக்கு வருவோமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் சரியான பதிலாக அமையும் ரிஷப ராசினியர்களே. இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான நல்ல நேரம் வந்திருக்குது. அப்ப இந்த கிரகங்களை கொண்டு இந்த பிளானட்டுடைய பொசிஷனை வச்சு உங்க பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் எப்படி நம்ம ரெமெடி எப்படி எடுக்க போறோம் என்று சொன்னார். அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் முக்கியம். அப்ப பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட மோர் தன் டீட்டெயிலா எடுத்து உங்களுக்கான ரெமெடியை எடுத்து செய்வீர்களே. ஆனால் எந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அதி அற்புதமான குரு பெயர்ச்சியாக அமையப்போகிறது. ஏன்னா இப்பதான் ஒரு 30 நாள் ஆகுதுங்க, ஒரு 15 to 20 days தான் ஆகுது அந்த ராகுக்கேது பெயர்ச்சி. ஸோ March 21 அன்னைக்கு அவருடைய பின்னாடியே ஒரு 20 நாள்ல இன்னொரு டிரான்சிட் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா இந்த ராகுவால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ராசி யாருன்னு கேட்டாக்கா அது ரிஷப ராசி அன்பர்கள். அப்போ ரொம்ப சஃபரான ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 10th வீட்டில் இருந்து வந்த அந்த குரு பகவான் இப்போது 11th வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார். இப்போ லாபஸ்தானத்தில் அதுவும் ஸ்தான அதிபதி அந்த ஹவுஸுக்கான ஓனர் அவர் தான். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் ஸ்தான பலம் இருக்கிறார். லாபஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அங்கே அமர்கின்ற பொருள்கள் ஸ்தான பலம் பெறுகிறார். ஆனால் ஸ்தான பலம் பெற்ற போதும் 2-12 சனியும் ராகுவும் அமர்ந்து கொள்கிறார்கள். அப்ப இந்த ராகு இந்த சனியும் ராகுவும் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இந்த எத்தனை மாசம் அந்த 17 அவர் மீனத்தை இருக்காருனாக்கா அந்த 17 இந்த பாபகத்திர யோகத்தோடு தான் அங்க அமரப்போகிறார். அப்போ அந்த குருவால் உங்களுக்கு நன்மை நடக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே மறைமுகமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நேரடியான முறையில் சப்போர்ட் கிடைக்கல என்று சொன்னாலும் நிச்சயமா இந்த குரு பெயர்ச்சியால் ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெறப் போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லாபம் இன்க்ரீஸ் ஆகும். பிசினஸ் நல்லா தான் இருக்கு சாமி, ஏன்னா ப்ராஃபிட் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவரா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகரிக்கும். சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? பிசினஸை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாகவே இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய ரொட்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. மெயினாக ரிஷபராசி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன? கடன் சுமைகள், கடன் பிரச்சனை, பேங்க் லோன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வெளியில் வாங்கினதாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, பணங்காசுகள் கொடுத்தது வாங்கினது ஏமாந்தது, கொடுத்த பணம் திரும்பாமதாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ், ஸோ அதில் ஏதாவது பெண்டிங்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஃபண்டு ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும். பண பற்றாக்குறையோ, பண தட்டுப்பாடு, பண தேவை, இது மூணுமே ரிஷபராசிக்கு இருந்து வருகிறது. அப்போது இந்த ஃபண்டு ஃப்ளோ வரும்பொழுது பணப்பற்றாக்குறை நிச்சயமாக குறையும் ரிஷபராசி நேயர்களே. அப்போ பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய பண தேவைகள் குறைந்து நல்ல முறையிலே சிறப்பான எதிர்காலம் அமைய இருக்கின்றது ரிஷபராசி நேயர்களே. வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். மெயினாக ரிஷபராசியை பொறுத்தவரை எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு, 1 வேலை போயிட்டு, 2 வேலை போயிட்டு, ஸோ ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் அந்த உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ப்ரொமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதான சான்சஸ் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வரலாம் உங்களுக்கு உங்களுடைய வேலையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட உங்களை நெருங்கி வந்து பழகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல மெயினாக டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ப்ரமோஷனோடு வரக்கூடிய டிரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம். அதே போல் கண்டிப்பாக நல்ல போஸ்டிங் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க், ஒரு சிஇஓ, டைரக்டர், அந்த மாதிரி ஒரு நல்ல சேர்மேன், அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல
வேலை வாய்ப்புகள் நல்ல உயர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா அரசியலை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமோகமான அடுத்த ஒரு 17 மாதம் அமோகமான மாதமாக அமைகிறது. எனக்கு அந்த சனி ராகு குரு என்ற அந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை நிச்சயமாக ரிஷபராசிக்கு சுப பலனை தரப்போகின்றது. நல்ல சப்போர்ட் பண்ண போறாங்க. அதே போலதான் சினிமா துறை 6-12 அமரக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் ரிஷபராசிக்கு பொறுத்தவரையில் சினிமா துறைக்குள்ள ஒரு பிரைட் ஃபியூச்சர், ஒரு அற்புதமான எதிர்காலம், நல்ல எதிர்காலம் உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும். சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். அந்த ராகு கேதுக்கு தேவையான சின்ன சின்ன ரெமிடிஸ், ஸ்டோன் போடுறதோ அல்லது ஒரு நேம் சேஞ்ச் பண்றதோ அல்லது அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வதோ, இது மாதிரி சின்ன சின்ன ரெமிடி எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் குறிப்பிட்ட கோவிலுக்கு போயிட்டு வர்றது. ஸோ அந்த தடையை விளக்குவீர்கள் என்று சொன்னால் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை இரண்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைகிறது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடவன் மனைவி ஒற்றுமை, இந்த பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ மீண்டும் ஒரு பஞ்சாயத்து அந்த மாதிரி வச்சு ஒரு ஆர்கியூமெண்ட் பேசி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும். இது மேலும் நல்லா ஸ்பெசிஃபிக்காக அக்யூரட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அதுக்குடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்த்து கொள்வது தான் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள்.